லைட்டா கூகுள் மேப் போய் சொல்லிருச்சு ப்ரோ. இங்க லைட்டா சுடுகாட்டுக்குள்ள வர சொல்லிருக்குது. எவ்வளவு கிலோமீட்டர் போனோம் இங்க இருந்து ப்ரோ? இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர். நான் சுடுகாடு விட்டோம்னா எனக்கு அந்த படம் தான் நான் வருது. கூகுள் மேப் ரைட் டேன் லெஃப்ட் அது அந்த மாதிரி தான் நான் வருது. ரைட்டு இப்படி நேரம் வா. ஏ இதோட வீட்டுக்குள்ளே போக சொல்லுது. அட பாவி, சூப்பர் கூகுள் மேப் வேற மாதிரி. வேலண்ணா வீட்டுக்கு வந்துட்டோம். வேலண்ணா வெளியே நின்றுருக்காரு, பரத்து நின்றுருக்காரு. ஆ இருங்கண்ணா இருங்கண்ணா, நிறுத்திட்டு வரேன். ஹாய் ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். ஏன் இன்னைக்கு இன்ட்ரோ வீடியோ கொடுக்கேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு கிளப்ல இருந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் அட்டாக்ஸ்லேயே ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. நம்ம புதுசாக இதுக்கு இந்த மாதிரி கிளப் மீட் அப்புக்கு நம்ம போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் உமன்ஸ் கைதெல்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் நவசாக இருக்கும். இன்னைக்கு மச்சான் வேற வரல, தேடம் பார்த்து அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். வரும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பாருங்க, அதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்க. எப்படி பாருங்க, இங்கே திருப்பி வந்துருக்கு. நம்ம கூகுள் மேப் எப்படி எப்படிலாம் சுடப்போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரைட்டாக அங்கே போயிட்டு விளாக் பண்ணுறேன். நம்ம ஃபேமிலியெல்லாம் போயிட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் ரைடர்ஸ் இன்னைக்கு வரல, அதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ன்னு சொன்னாங்க. நான் ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். இங்கே ஆஃப் ரோடு மாதிரியே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு வாட்டர் வாஷ் பண்ணது தப்பாக போச்சுங்க. எழுதி வந்துட்டோம் நான் எழுதி வந்துட்டோம் நினைக்கிறேன். ரொம்ப நேரமாகவே இதே செம்மன் ரோட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கிளப் பிபிஏலாம் வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேண்டம் இருக்கான் பாருங்கள், பேண்டமும் வந்திருக்கான். நம்ம பிளே கிட்டு வராமல் பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருக்கான் பிளே கிட்டு. கேரளா வேறு ரைடு போயிட்டு வந்தார், பிளாக் தண்டர் அங்கேயும் போயிட்டு வந்தான். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கான், தூங்கவே இல்லையாமா. அவங்க பாருங்கள் GS 310. நம்ம கோத்தகிரியில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ எடுத்திருக்காரு புதுசாக, அந்த சைடு பாருங்கள். 1250. நம்ம செரி ப்ரோ கூட ஒரு பிளாக்ல இந்த பைக்கை காமிச்சிருப்பார், ரைடு கூட போயிருக்காரு இந்த பைக்கில். வேற மாதிரியான ஆஃப் ரோடு பைக்குங்க. எக்ஸ்பல்ஸு அப்புறம் இம்பல்ஸு எல்லாமே ஆஃப் ரோடுக்கு அதாங்க ரைட்டு. வேற மாதிரியான பைக்கு. So next, T. Rajaram sir, he is the chairman of Grassroot Development Commission in the FMSCI and a veteran racer who is still racing in South Africa. Also a close associate to comrade Mr. Tani Water. Sir, please. So ladies and gentlemen, put your hands together and welcome our special guests and officials. இதே மாதிரி போட சொல்லிடலாம் நம்ம பேந்தம்க்கு.
எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு. அதே மாதிரி எனக்கும் ரொம்ப ஆசை, ஆனால் நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம், அதில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் அந்த பைக்கில் உட்கார்ல. ஜாலியாக பேசினார் இந்த போலீஸார், வந்து நம்ம நம்பர் கூட வாங்கிட்டாருங்க, நம்ம சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, என்னோடய நம்பரும் வாங்கியிருக்காருங்க, நம்மளை வாட்ச் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு, என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு, வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க. ஸோ வெல்கம் ஆக்டர் அண்ட் ஹரிஜா. பார்க்கும் போது வந்து கொஞ்சம் ஜெல்லஸா இருக்கு, ஏன் பாத்தீங்கன்னா எனக்கு ஓட்ட தெரியாத வண்டி, பட் அடோர் பீப்புள் ரைட் முப்பது பேர் வராங்கன்னு நினைச்சு கூட பாக்கல, இவங்க சொல்லும் போது நான் நினைச்சேன் அவ்வளவுதான் மேக்ஸிமம் வருவாங்க. Thank you so much. Thank you and have fun. And WMC Women's Time Attack. Thank you for inviting us and thank you so much. Thank you. இதாங்க ட்ராக்கு, வேற மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க, சரியான வெயிலுங்க. அந்த வெயில் எப்படி தான் இந்த ஜாக்கெல்லாம் போட்டிருக்கான்னு தெரில பாருங்க. சின்ன பொண்ணு, அதுவும் அதுக்குன்னு தனியாக மாடிஃபிகேஷன் பண்ணி இங்கே பாருங்க, அணிஞ்சா இருக்காங்க. ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, இதான் ஃபஸ்ட்டு இவங்க இந்த பொண்ணு தான் போகிறாங்க. இப்போ ஏதோ பத்தில் வராங்க போல் இருக்குடா. ஆ பத்து பத்து கொஞ்சம் ஆ ரெண்டு ரெண்டு இந்த பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க. ஆ பெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏ சீக்கிரம் போங்க, சீக்கிரம் சீக்கிரம். நம்ம வந்து பாதியிலே போயிட்டோங்க, ஏன்னா ரொம்ப வெயிலுங்களா, அதனால் வேற ஒரு பக்கம் ஒர்க் ஒன்று இருந்துச்சு, அதனால தான் கிளம்பிட்டோம் நாங்கள்.
let's all make some noise for all these winner achievers. Sunset category la winna pradhindra saadharana oru vishayam illa romba kashtam. ஃப்ரெண்டே ஸ்டெண்டு பண்ணிட்டுருந்தாரு, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட முடிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.